Hi friends, வாங்க நம்ம இன்னைக்கு டெய்லி வந்து சீல ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷன பிரஸ் பண்ணுங்க. வாங்க வேரியபிள் கான்செப்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள்னா என்னன்னு பார்க்கலாம். நான் சிம்பிள் டெஃபினிஷன்ஸ் தான் கொடுத்திருப்பேன். ஏ வேரியபிள் ஸ்பெசிஃபைஸ் ஏ டேட்டா டைப் அண்ட் கண்டெய்ன்ஸ் எ லிஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் வேரியபிள். ஒரு வேரியபிள் வந்து என்ன டேட்டா டைப்பை கண்டெய்ன் பண்ணிருக்கோம் அண்ட் லிஸ்ட் ஆஃப் one or more variables. okay va syntax idu da ipo type vandu example na kudukuren data type enna int nu kudukuren int variable list neenga a comma b okay va idu da specifies a data type variable enna specify pandu or data type specify pandu and list and contains a list of one or more variable okay va inda line kartham munjicha ஒன் ஆர் மோர் வேரியபிள் அவ்வளோதான். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அதை தான் அப்டே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இட் டெல்ஸ் த கம்பைலர் வேர் அண்ட் ஹவு மச் ஸ்டோரேஜ் டு கிரியேட் ஃபார் த வேரியபிள். ஓகே, இது வந்து கம்பைலர்கிட்ட சொல்லும் ஹவு மச் ஸ்டோரேஜ். எப்படின்னா இப்போ வந்து இப்போ நான் இன்ட்டுன்னு சொல்லிட்டேன்னா இன்டீஜருக்கு 2 bytes கிரியேட் பண்ணும். ஓகேவா? 2 bytes கிரியேட் பண்ணும். இதில் வந்து 2 variables இருக்கிறதுனால ஏக்கு 2 byte பிக்கு 2 bytes, ஸோ டோட்டலி 4 bytes கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்டோரேஜ். ஓகேவா? ஸ்டோரேஜ் வேர் வேர்னா வந்து எங்க அப்படின்னு. இப்போ இன்ட் ஏ அப்படின்னா நான் 1000 ஒரு அட்ரஸ்ல ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ட் பினா 2000 ஒரு அட்ரஸ், அதுதான் வேர். ஓகேவா? நான் வந்து ஆம்பர்சன் ஆஃப் ஏன்னு ஒரு வேல்யூ கொடுப்பேன், ஆம்பர்சன் ஆஃப் பி. அப்போனா அட்ரஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும், 1000 2000. ஸோ அதுதான் வேர் அட்ரஸ். அண்ட் ஹவு மச் ஸ்டோரேஜ் டு கிரியேட் ஃபார் த வேரியபிள், ஹவு மச் ஸ்டோரேஜ்னா இந்த 4 bytes. ஓகேவா? இது புரிஞ்சிருச்சா? இதுதான் சின்டாக்ஸ் வந்து டைப் வேரியபிள் லிஸ்ட். இப்போ தான் நான் சொன்னேன் டைப் என்னது, டேட்டா டைப் இன்டீஜர் ஃப்ளோட் கேரக்டர். டேட்டா டைப் தனியாக பார்க்கலாம், இன்டீஜர் வேரியபிள் லிஸ்ட் ஏகமா பி அந்த மாதிரி. ஓகேவா? இது வாங்க. டைப் மஸ்ட் பி வேலிட் சி டேட்டா டைப். நம்ம வந்து டைப் இன்டீஜர் டேட்டா டைப் வந்து மஸ்ட் பி, ஓகேவா, இட் மஸ்ட் பி சி வேலிட் சி டேட்டா டைப்பாக இருக்கணும். ஓகேவா? இன்டீஜர் ஃப்ளோட் அந்த மாதிரி வேலிடாக இருக்கணும். வேரியபிள் லிஸ்ட் மே கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஐடென்டிஃபையர் நேம்ஸ் ஸ்பெசிஃபைட் பை காமாஸ். ஓகேவா? இது என்ன புரியுதுல, வேரியபிள் லிஸ்ட் வந்து ஒன் ஆர் மோர் ஐடென்டிஃபையர்ஸாக இருக்கலாம். ஐடென்டிஃபையர்ஸ்னால் என்ன, நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஒன் ஆர் மோர் வேரியபிள்ஸாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நேம்ஸ் செப்பரேட்டட் பை கமா, செப்பரேட்டட் பை கமா, கமாவில் செப்பரேட்டட் பண்ணும், அதுதான் வேரியபிள் லிஸ்ட்ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? சின்டாக்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் வேரியபிள் இனிஷியலைசேஷன் அண்ட் டிக்ளரேஷன் பார்க்கலாம். ஓகேவா? டைப் வேரியபிள் நேம் சின்டாக்ஸ் இது, டைப் வேரியபிள் நேம் வேல்யூ. வேரியபிள் இனிஷியலைசேஷனுக்கு ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்க்கலாம். வேரியபிள் இனிஷியலைசேஷன், வேரியபிள் கேன் பி இனிஷியலைஸ் அசைன் அண்ட் இனிஷியல் வேல்யூ. ஓகேவா? நம்ம எப்படி வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணலாம்னா ஒரு இனிஷியல் வேல்யூவை அசைன் பண்ணிட்டு இனிஷியலைஸ் பண்ணலாம் இன் த டிக்ளரேஷன். ஓகேவா? டிக்ளரேஷன் பார்ட்ல த இனிஷியலைசேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் அண்ட் ஈக்குவல் சைன். ஓகேவா? ஈக்குவல் சைன்ல தான் இனிஷியலைசேஷன் இது பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபாலோட் பை கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இதுதான் ஒரு எக்ஸ்பிரஷனா நம்ம என்ன சொல்வோம், இதுதான் ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்வோம். எக்ஸ்பிரஷன்ல இருந்து தனித்தனியா ஒரு நொண்ணா எடுப்போம், டேட்டா டைப் அப்புறம் வேரியபிள் நேம், அதான் ஐடென்டிஃபையரும் சொல்லுவோம். ஓகேவா? அதை தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபாலோட் பை ஈக்குவல் சைன். ஓகேவா? வேரியபிள் இனிஷியலைசேஷனில் என்ன இருக்கும்னு உங்களுக்கே தெரியும், டேட்டா டைப் இருக்கும், வேரியபிள் நேம் இருக்கும், அந்த பர்டிகுலர் வேரியபிள் நேம்க்கு இனிஷியலைஸ் பை என்ன சொல்ல ஈக்குவல் சைன் வித் அ வேல்யூ, அவ்வளோதான். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அதை அப்படியே வந்து டெஃபினேஷனாக எழுதுனாதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் இன்ட், இன்ட் வேரியபிள் நேம்க்கு வந்து டி ஈக்குவல் டு 3, ஒரு பர்டிகுலர் வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. இதுதான் எக்ஸாம்பிள் வேரியபிள் இனிஷியலைசேஷன். ஓகேவா? இட் ஃபாலோட் பை
equal sign. Okay, wow. Followed by an expression. Ida or constant expression. Next one, it initialized assigned as an initial value in that declaration. Or declaration part mari. Ida vandu or initial value of போட்டு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் வேரியபிள் டிக்ளரேஷனா என்னன்னு பார்க்கலாம். வேரியபிள் டிக்ளரேஷன் ப்ரொவைட்ஸ் அஷூரன்ஸ் டு த கம்பைலர் தட் தேர் எக்ஸிஸ்ட் எ வேரியபிள் வித் கிவன் டேட்டா டைப். புரியுதா? இது வந்து ஒரு கம்பைலருக்கு வந்து நம்ம ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறோம் தட் தேர் எக்ஸிஸ்ட் ஒரு வேரியபிள் வந்து நம்ம எந்த வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்றோமோ அந்த வேரியபிள் வந்து எக்ஸிஸ்ட் இருக்கும் ப்ரோக்ராம்ல இருக்கும் வித் கிவன் டேட்டா டைப். நம்ம எந்த டேட்டா டைப் சப்போஸ் இங்கே இன்ட்னு கொடுக்குறோன்னா இந்த கிவன் டேட்டா டைப்ல வந்து அந்த வேரியபிள் ப்ரோக்ராம்ல இருக்கும் நம்ம சொல்றோம். அண்ட் நேம் அந்த நேமோட இருக்கும், இந்த ஏ அப்படின்ற நேமோட இருக்கும், டேட்டா டைப் அண்ட் நேமோட இருக்கும். ஸோ தட் கம்பைலர் கேன் ப்ரொசீட் ஃபார் ஃபர்தர் கம்பைலேஷன். ஸோ கம்பைலர் வந்து ப்ரொசீட் பண்ணும் ஃபார் நெக்ஸ்ட் கம்பைலேஷன் வித்தவுட் ரெக்வரிங் த கம்ப்ளீட் டீட்டெயில் அபவுட் வேரியபிள். ஓகேவா, இந்த கம்ப்ளீட் டீட்டெயில் அபவுட் த வேரியபிள் நம்ம எதுக்காக இதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஃபர்தர் ப்ரொசீஜர் இந்த ப்ரோக்ராம்க்கு நம்ம இதை எதுக்காக, நெக்ஸ்ட் வந்து ஃபாலோயிங் கோட் எதுக்காக அப்படின்றத வந்து நான் சொல்லியிருக்கோம். ஓகேவா, ஃபர்தர் கம்பைலேஷன் நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் வந்து இதை வந்து டிக்ளேர் டெஃபினேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இனிஷியலைஸும் பண்ணிக்கலாம், அதுதான் ஃபர்தர் கம்பைலேஷன். ஓகேவா, இப்போ நம்ம இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஏ வேல்யூ பி வேல்யூ நெக்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்றோம். ஓகேவா, டிஃபைன் பண்றோம், நெக்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்றோம். ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 20, அதெல்லாம் தான் ஃபர்தர் கம்பைலேஷன் வித்தவுட் ரெக்வரிங் த கம்ப்ளீட் டீட்டெயில் அபவுட் வேரியபிள். நம்ம வந்து மொத்தமா சொல்ல தேவையில்ல. ஓகேவா, பிளாக் ஆஃப் கோட்ல வந்து நம்ம வந்து இந்த வேரியபிளுக்கு இவ்வளவு வேல்யூ அசைன் பண்ணிருக்கோம், அதை நான் வந்து டிஃபைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாலே போதும், இவ்வளவுதான். ஓகேவா, கீவேர்ட் வந்து எக்ஸ்டர்ன், நம்ம வந்து எக்ஸ்டர்ன்ன்ற கீவேர்டு வச்சு நம்ம வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். ஓகேவா,